பூசிக்கல்ல சட்னி எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. சட்னிக்கு தேவையான பொருட்கள் வந்துட்டு வீடியோட எண்டில் இருக்கு, பார்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். உளுந்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பல்ல பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஆயிலில் கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அஞ்சு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் வேர்க்கடலைக்கு இது காரம் போதுமானது. நல்லா வறுத்தாச்சுங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இது ஆறினோடனே மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு போகும். மாறிட்டு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் இல்லாமல் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாக எடுத்துட்டேன் பாருங்கள், ஆயில் கொஞ்சோண்டு இருக்குது. இதை தாளிக்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இதை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வந்துடலாம். ஒரு சுற்றி சுற்றி எடுத்து வந்தாச்சு. இப்போ ஒரு கப் வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சைஸ் புளி, நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஆட் பண்ணிக்கிறேன். சட்னிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்சி ஜாரை கழுவி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உங்களுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம். உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவையான ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி கொஞ்சம் ஆயில் இருக்கு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். ஒரு வத்தல், ஒரு கத்து கருவேப்பிலை. நல்லா வெடிச்சிருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ. வேர்க்கடலை சட்னிக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் வேர்க்கடலை, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அஞ்சு காஞ்ச மிளகாய், ரெண்டு பல் பூண்டு, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.